எல்லோருக்கும் வணக்கம். ஆல் இண்டியா முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் நடத்திட்டு இருக்கிறோம். இது தமிழ்நாடு முழுவதும் சுமார் 22 மாவட்டங்களில் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் இதில் பணத்தை கட்டி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இனி 100,000 பேர்கள் இருக்கிற மாதிரி நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ எங்களுடைய நோக்கம் வந்து சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு சமூக ஒற்றுமை, சமுதாய பாதுகாப்பு, கல்வி சேவை. ஏன்னா சமுதாயத்தில் இருக்கிறவங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் அவங்களுக்கு சலுகைகள் மற்றும் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களே நிறைய 0 to 1,000 crores பிஸ்னஸ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. அந்த நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறம் அவங்களே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக நம்ம சமுதாய மக்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து உதவிகளை பெற்றுக் கொடுக்கறது. அப்புறம் பிஸ்னஸ் கனெக்ஷன் சொல்கிறோம், அதாவது சமுதாயத்துக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள ஒருங்கிணைத்து ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கும், அவங்களுக்கு உதவி பண்ணுறது சின்ன நிறுவனங்கள். அது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அந்த பணிகளை வந்து அந்த பயனை வந்து மக்களுக்கு சென்று சேர்வதற்காக தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த அமைப்பில் உள்ளிருக்கிற அத்தனை பேரும் அத்தனை நிர்வாகிகளும் அந்த முனைப்போடு அவங்களுடைய பணிகளை செய்கிறாங்க. முழு நேரமும் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பகுதி நேரமும் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு பிரதி உபகாரம் எதிர்பார்க்காம எந்த ஒரு பண சலுகைகளும் எதிர்பார்க்காம நிறைய நிர்வாகிகள் நிறைய பேர் மாநிலம் தெளிவிய கிட்டத்தட்ட ஒரு 1,000 பேர் கிட்டத்தட்ட ஒரு 1,000 பேர்ஸ் வந்து நிர்வாகிகள் இந்த இதில் ஈடுபடுத்தி இருக்கிறோம். அவங்க எல்லாருமே தன்னிலமற்று சேவை செய்கிறதுக்காக தன்னுடைய தங்களை ஈடுபடுத்தியிருக்கிறாங்க. இது வந்து சமுதாய ஒற்றுமையும் சமுதாய நல்லிணக்கம், சமுதாய வளர்ச்சி, சமுதாய முன்னேற்றம் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மற்றவங்களை மேலே ஏற்றணும் கீழே எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எங்களுடைய நோக்கம் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க சிறப்பாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல முறையில் வளரணும். அவங்களுக்கு வந்து இந்த சமுதாய மக்களுக்கு இடையே உள்ளேயே வந்து அவங்கவுங்கள ஒருவருக்கொருவர் உதவி செய்யணுங்கிறது நோக்கம்தான். சென்னை வந்து தமிழ்நாடுடைய முக்கிய பகுதி. இப்போ ஏற்கனவே நாங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் மற்ற மாவட்டங்களில் கிட்டத்தட்ட சென்னையில் 22 மாவட்டங்களில் நாங்கள் இதுவரை அமைப்பை ஏற்படுத்தி பெண்கள் உதவி, சுய உதவி முன்னேற்றம் இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஃபைனலாக இப்போ சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் ஏகப்பட்ட வேறு சமுதாய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய. அரசாங்கத்துக்கு நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கல. எங்களை எங்கள் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை அவங்களுடைய உதவியை தான் நாங்கள் தர்றோம். அந்த உதவியே சமுதாய மக்களுக்கு பெற்றுத்தர்றது தான் இந்த அமைப்பு. அப்படி இல்லை, சமுதாயத்தில் வந்து நிறைய சங்கங்கள் இருக்குது. இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 20 சங்கங்கள், முதலியார் சங்கங்கள் இருக்குது, 18 பிள்ளைமார் சங்கங்கள் இருக்குது. இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த சமுதாய மக்களுக்கு இப்போ அவங்கவுங்க அந்தந்த சங்கங்கள் இருக்கும், இருந்தாலும் இந்த அமைப்போடு சேர்ந்து அவங்க பயணிக்கும் போது ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா வடநாட்டில் கயாசுங்க அமைப்பு நம்மளோடு இருக்கிறாங்க, கேரளாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயணகுரு அமைப்பு எங்களோடு இருக்கிறாங்க. இது மாதிரி நாங்கள் வந்து நம்ம அடுத்தது நாங்கள் வந்து இப்போ பெங்களூர் கர்நாடகா மாநிலத்துக்கு போகிறோம், ஆந்திராவில் அமைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறைய சமுதாய மக்கள் வந்து பாம்பேயில் இருக்கிறாங்க, மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது தான் எங்களுடைய பணி. இல்லை நாங்கள் எந்த அவங்கள இல்லை பெரியார சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்கள குறைப்படுத்துறது இல்லை,
அது ஒரு எடுத்துக்கட்டா எடுத்து விமர்சிக்கிறது. அவங்களோட விமர்சனமே வந்து அவங்கள வந்து முன்னுதாரணம் எடுத்துக்கிட்டு வர்றோம். இப்போ பெரியார் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. மற்ற மாதிரி நம்ம மட்டும் இல்லை, கேரளாவில் கூட அவருடைய வல்லமை இருக்கத்தான் செஞ்சுது. அந்த இதை வந்து கூடு போட்டு காமிக்கிறோம் நாங்கள். அதுதான் எங்களுடைய நோக்கம். அடுத்தது சமுதாய மக்கள் சேவையில் வந்து கல்வி சேவைகள், சமூக பாதுகாப்பு. முதல்ல ஃபஸ்ட் எடுத்தவுடனே நம்ம சமூக பாதுகாப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னோன்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அதில் வந்து சேரணும், அதில் வந்து பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை. ரெண்டாவது எங்களுக்குள்ளேயே பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ளேயே கல்வி நிறுவனங்களில் எங்கள் மக்களுக்கு பயனடைகிற அளவுக்கு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களும் அதை செய்கிறது தயாராக இருக்காங்க. எல்லா சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களே 250 காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜ் உள்ள என்னென்ன உதவிகள் எங்களுக்கு செய்ய சமுதாய மக்களுக்காக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யும். தேவைதான். இப்போ எல்லாருமே வந்து யார் யார் என்னென்ன எவ்வளோ பேர், இப்போ ஒருத்தர் வந்து இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 20% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாங்கள் 10% இருக்கிறோங்கிறாங்க, இன்னொரு சமுதாயம் நாங்கள் இப்போ 20% இருக்கிறோன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஒரு ஜாதி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா இது யார் யார் எவ்வளோ எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒரு இதாக இருக்கும். அந்த சலுகைகள் அதை பேஸ் பண்ணி நாளைக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வசதியா இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தானே பண்ணிடுறேன், எல்லாருக்கும் பண்றேன். எங்க சமுதாயம் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளாளர், வெள்ளாளர்லேருந்து பிரியறது அது அது அதுதான் தாயுது. வெள்ளாளர் அப்படின்னா ஒரு பொது, அதிலிருந்து ஒரு பகுதி முதலியார், ஒரு பகுதி பிள்ளை, சவுத்து ஃபுல்லாக பிள்ளையாக இருக்கிறாங்க, வடக்கு ஃபுல்லாக முதலியாராக இருக்கிறாங்க. இது இவங்க முதல்ல ஒருங்கிணைக்கிறோம். இப்போ நம்ம ரெண்டு எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த அமைப்பை பொறுத்த அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சமுதாய மக்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம். அது வந்து அது வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இப்போ எப்பவுமே வந்து ஜாதிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கு இன்றைய தலைமுறையிலும் இன்றைக்கு மாடர்ன் லிவிங் ஸ்டைலில் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜாதியை பற்றி யாரும் பெருசாக பேசிக்கிட மாட்டேங்கிறாங்க சென்னையில். ஸோ அவங்களுக்கு எப்போ அந்த ஜாதியோடைய இது வருதுன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு வரம் தேடும் போதோ அல்லது பொண்ணு பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. அப்போ தான் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ முதலிருந்தே அவங்க அவங்களுக்கும் வரக்கூடிய இனி இளைய தலைமுறைகளுக்கும் நம்மளுடைய உணர்வுகளை அவங்க உணர்வுகளை ஊட்டுறது தான் முதல் வேலை. வேற ஏதோ என்னங்க அரசியல் 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 அரசியலை நோக்கி நாங்கள் போகல. ஆனால் எங்கள் அமைப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலில் இல்லை இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நம்ம வந்து எல்லா இப்போ இந்த அமைப்பை பொறுத்தளவுக்கு டிஎம்கேல இருக்கவங்க இருக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதாவில் இருக்கவங்க இருக்கிறாங்க, மற்ற கட்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லாருக்குமே நாங்கள் ஆதரவு. எங்கள் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வந்து ஒரு முதலியாரோ அல்லது பிள்ளைமாரோ ஒரு வேட்பாளர்னா நிச்சயமாக நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு பண்ணுவோம். அவங்க எந்த அரசியலை சேர்ந்தவங்களும் எங்களுக்கு அது தெரியாது, நாங்கள் அதில் கணக்கும் எடுக்க மாட்டோம். ஏஆர் பவுண்டிங் ஒன்லி த பிள்ளைமார் ரெண்டு முதலியார் தான். இல்லை என்ன எங்களுடைய கோரிக்கையே அதுதான், எங்களுடைய கோரிக்கையே சமுதாயத்தில் இருக்கவங்க நாலு பேர் ஓட்டு போட்டு அவங்க நல்லா ஒரு பதவிக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு சமுதாயத்துக்கு அவங்க செய்வாங்க இல்லையா, அந்த ஒரே நோக்கம் தான். இல்லையா நீங்க நீங்க கேக்குறதுல வந்து என்ன கேட்க வரேன்னா சமுதாய மக்கள் வந்து அரசியல் நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா இந்த சமுதாயம் உருப்படும்.
சமுதாயத்துக்கு அவங்க ஏதாவது இப்போ உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எப்படி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு நிறுவனங்களோ கல்வி நிறுவனங்களையோ தொழில் நிறுவனங்களையோ நாங்கள் அணுகும்போது அவங்க நமக்கு எப்படி செய்கிறாங்களோ இதே உணர்வு அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ நம்ம ஆளுக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்காக செய்வாங்க இல்லையா, அதுதான் எங்களுடைய பொருள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எல்லாம் சாப்பிட்டு போ.